ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேபி ஃபிஷிங். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நம்ம ஊரில் இருக்கிறதுலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தாங்க. பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பன் ஆகி வந்து அதாவது படகு போட் எல்லாமே கிராஸ் ஆகிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு கப்பல் வந்து கூட கிராஸ் ஆச்சு. உண்மையிலே வந்து ரெகுலராக வந்து இந்த மாதிரி கிராசிங் வந்து நடக்கிறது கொஞ்சம் ரேர் தாங்க. பாம்பனை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் அவ்வளோ சீக்கிரம்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டு, அதாவது ட்ரெயின் தண்டவாளம் அது. அதனால் வந்து ட்ரெயினோட டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த அந்த நிலமை, அந்த காற்றுலாம் அதிகமாக இல்லாத டைமிங்காக இருக்கணும், நீர் வரத்து வந்து அதிகமாக இல்லாமல் ஸ்பீடாக இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் கணக்கு பண்ணி தாங்க இந்த பாம்பன் பிரிட்ஜை ஓப்பன் பண்ணுவாங்க. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி, அதாவது அப்படியே டோட்டலாக எவ்வளோ தொலைக்கு வந்து மேலே எடுக்க முடியுமோ கொண்டு போகலாம். ஆனால் வந்து அந்த கப்பலோட வித்தை பொறுத்து தான் அதை வந்து அவங்க மேட்ச் பண்ணி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா லைட்டாக திறந்தாலே ஓப்பன் பண்ணாலே போதும், பட் ரொம்ப பெரிய கப்பலாக இருந்துச்சுன்னா தான் ரொம்பவே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அது ரொம்ப இன்னும் பார்க்கவே சூப்பராக இருக்கும். இதே பாருங்கள், இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ தொலைக்கு, ஏதாவது சின்ன சின்ன போட்டுங்கிறனால டூ வே மாதிரி கிராஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் நம்ம ஊர் போட்டுகள் மாதிரி தான் இருக்குது. பின்னாடி வர்றது பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கார்டோட இது மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு. ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் கிராசிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுவும் இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகலை. வா, இதை பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ நம்ம ஊர் போட்டுக்கு இதோட கலருமே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட் பாருங்களேன், நல்ல ஒரு கர்வ் ஷேப் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிஷிங் போட்டு தாங்க, வேறு எதுவும் இல்லை. கண்டிப்பாக இது வந்து ஃபிஷிங் உண்டானதாக மாதிரி தான் இருக்குது. ஸோ போட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது ஒரு எனர்ஜி லெவல் அதிகமாகவே தான் இருக்கும். ஏன்னா நார்மல் கடலில் பயணம் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு அழகான இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா நிறையா பேர் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்து நானே நிறைய டைம் பார்த்துருக்கேன். உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா பாமனில் வந்து இந்த மாதிரி ஓப்பனிங்கிறது வந்து இன்டிமேஷனே வராதுங்க. எந்த டைம் வந்து ஓப்பன் பண்ணவும் நம்மளால சொல்லவே முடியாது. டக்கு டக்குன்னு பார்த்தா திடீர்னு ஒரு கூட்டம் அப்படியே ஹெவியாக, ஏன்னா அந்த டைமில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அது ஓப்பன் பண்ணவொடனே டக்குன்னு ஒரு க்ரௌடு வந்து அந்த ஏரியாவே ஃபில் ஆயிரும், செம டிராஃபிக் ஆகும். அதுக்கடுத்து இது அப்படியே இதெல்லாம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆள் கூட இருக்காது. அந்தளவுக்கு இந்த இது வந்து ரொம்ப ப்ரீசியஸாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்கங்க, செம்மங்க நம்ம பிளான் பண்ணபடி அடுத்து ரெண்டு ஷிப்பு வந்து பேக் டு பேக் வர்றாப்புல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஷிப் கூட நீங்கள் இப்போ ரெகுலராக பார்த்துருக்கலாம், நிறையா படங்கள்லையும் நம்ம பார்க்குறோம். ஸோ ரியல்லையுமே பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பின்னாடி வர்றது பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு மாதிரி லுக்காக இருக்குங்க. அது உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அது இன்னும் க்ளோஸராக வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு நேவி அந்த டைப்பில் தான் இருக்குது இந்த ஷிப் பார்க்குறதுக்கு. ஸோ பாம்பன் பிரிட்ஜை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், கிராசிங்க்கு வந்து சம் அமௌண்ட் நம்ம பே பண்ணால் மட்டும்தான் அதை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இல்லை கவர்மெண்ட்டாக அஃபிஷியலாக இல்லை ஒன் டே அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி கூட இந்த மாதிரி இல்லை இந்த போட்டு ஷிப் எல்லாத்தையுமே கிராஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ மற்ற டைமில் நமக்காக ஓப்பன் பண்ணணுன்னா ஒரு ஒரு டோக்கன் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பே பண்ணணும். பட் அமௌண்ட்டுங்கிறது அது என்னங்கிறது நமக்கு கிளியராக தெரியல. ஸோ அது கிராசிங் பண்ணுற அந்த போட்டு ஓனர்ஸ் அவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி ஒரு போட்டுக்காக ஒரு கப்பலுக்காகலாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் நிறையா போட்டு இருந்துச்சு இல்லை கப்பல் பெரிய கப்பலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிராசிங் பண்ணணும் அப்படின்னா லெட்டர் எல்லாமே எழுதி கொடுத்து அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடித்து அப்ரூவல் வாங்கி அந்த கிளைமேட்டோட வெதர் எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் அதுங்க ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த டைமில் வந்து ட்ரெயின் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் இல்லாத டைமாக பார்த்து தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதான் அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமே. இந்த தாங்க சொன்னேன், இதை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஹைட் இருக்குது பாருங்கள். ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன வல்லத்தோட லுக்கு தான் இருக்குது. பட் ஆனால் இதோட ஹைட்டு எவ்வளோ கொள்முதல் பண்ணலான்னு தெரியல. இது ஃபிஷிங்க்கு உண்டானதா இல்லை வேறு வேறு ஒரு சரக்கு கப்பலாக என்னங்கிறது தெரியலை. பட் ஆனால் ஃபிஷிங்காக இருந்துச்சுன்னா பல டன் கணக்கிலேயே வந்து ஃபிஷ்ஷை ஸ்டோரேஜ் பண்ணலாம் போல். அந்தளவுக்கு இதோட உள்பகுதி ரொம்ப ஆழமாக தான் இருக்கும் பாருங்கள். செம்மையாக இருக்குங்க, பார்க்குறதுக்கே சான்ஸே இல்லைங்க. பேரல்ஸ் நிறையா இருக்குது, டயர் நிறைய கிடக்கு, உங்களுக்கு கயர் ஐட்டம் எல்லாமே. மேலே பாருங்கள், சின்ன போட்டு கூட ஒன்று மேலே வந்து வச்சுருக்காங்க, சேஃப்டி போட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அது இதில் எதாவது அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா கப்பலுக்கு எதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அந்த சேஃப்டி போட் மூலிமா எஸ்கேப் ஆகிறதுக்கு அந்த சேஃப்டி போட் வச்சுருக்காங்க. பட் இவ்வளோ பெரிய கப்பல் அஃபெக்ட் ஆகும்போது அந்த சேஃப்டி போட்டை நம்பி எங்கெங்கே ஏறுறது உண்மையிலே டஃப்பான விஷயந்தான் அது. ஸோ உண்மையிலேயே செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு, வேறு லெவல் லுக்குங்க. ஸோ நம்ம பெபி ஃபிஷிங் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பாம்பன் பிரிட்ஜு அதோட ஃபிஷிங் வீடியோஸ் ராமேஸ்வரம் எல்லாமே கவர் பண்ணி நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். சேனலில் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் ரெகுலர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம்.
ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணுங்கள். அந்த சேனலை வந்து முக்கியமாக மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பெப்பி ஃபிஷிங். தேங்க்யூ.